அதனுடைய காஸ்ட் என்ன, அதனுடைய ரேட் என்ன, அந்த பொருளுடைய ரேட் என்ன. எஸ் அப்படிங்கிறது குவான்டிட்டி, எஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நம்ம வாங்குறோம். ஸோ திஸ் இஸ் கிவன் அஸ் குவான்டிட்டி. நம்ம யூஸ்வலாக நம்ம இப்போ வந்து எவ்வளோ திங்ஸ் வாங்குறோமோ இன்டு அந்த ப்ரைஸ் வரணுடைய ஆப்பிள், ஒரு ஆப்பிளினுடைய காஸ்ட்டு 15 ருபீஸ். ஸோ 10 ஆப்பிள்ஸ் அப்படின்னா 10 × 15. ஸோ இந்த வே நமக்கு ரெவென்யூ, ரெவென்யூனா என்ன வருமானம், கடைக்காரங்களுக்கு வருமானம் வருது என்ன, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது. ஸோ பிஎஸ் அப்போ ஆர் ஈக்குவல் டு பிஎஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் ஈக்குவல் டு பிஎஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம்ஆர் பை எம்ஆர். எம்ஆர் மீன்ஸ் மார்ஜினல் ரெவென்யூ. அதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து டிஆர் பை டிபி. இந்த இதில் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இது நம்ம அப்படியே சொல்லிட்டோம்னா வீடியோ டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இதில் அப்படியே நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், பிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஒன், இங்கே திஸ் ஒன் 3x2 இன்டு எக்ஸ். ஸோ திஸ் இஸ் 400x மைனஸ் 2x2 மைனஸ் 3x³. இதுதான் என்னது எம்ஆர், சாரி ரெவென்யூ. ரெவென்யூ வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ரெவென்யூ ஃபார்முலா என்ன, பி இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூக்கு வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் டி பை டிஎக்ஸ் ஆர் ஆர். ஏற்கனவே இது பல முறை சொல்லியாச்சு. இங்கே வந்து எக்ஸுங்கிறது வேரியபிள், எக்ஸ் இஸ் த வேரியபிள். அப்போ அந்த வேரியபிள் வந்து எங்கே வந்துடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். அந்த ஃபங்க்ஷன் வந்து நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. தென் மைனஸ் இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும், 4x. இது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டோம்னா வீடியோ டைம் அதிகமாகும். இது வந்து 2x. ஏன் அப்படின்னா ஃபார்முலா என்ன, n × x^(n-1). ஸோ 2 × x^(2-1). ஸோ 2x அப்படின்னு வரக்கூடியது. ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி டைம் வி காட் சேவ். அப்புறம் இது எங்கே வரும், சைடில் வரும். சைடில் வரப்போ ஏற்கனவே ஒரு 3 இருக்கா, அப்போ 9, ஒரு பவர் வந்து குறைஞ்சிடும். ஸோ ஒரு பவர் குறையிறப்போ 9x². ஸோ நம்ம வந்து மார்ஜினல் ரெவென்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்னு பார்ப்போம். ஸோ நம்ம அடுத்தது வந்து இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு, இதில் வந்து யூ வாண்ட் டு ஃபைண்ட் டிபி பை டிஎக்ஸ். இது வந்து நியூமரேட்டரில் வரும், இது வந்து இந்த எக்ஸ் எங்கே வரும், டினாமினேட்டரில் வரக்கூடியது. ஸோ டிபி பை டிஎக்ஸ் அப்படின்னா 400 என்ன 0, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. 2 ப்ராக்கெட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1. இது இது சைடில் வரும், அப்போ ஒரு பவர் குறைஞ்சிடும். ஸோ திஸ் ஈக்குவல் டு -2 - -6x. டேக் -2 காமன். ஸோ த 1 + 3x இல்லையா. ஸோ -2 - 6x. இப்போ இதை டிஎக்ஸ் பை டிபி நம்ம எப்போவுமே நம்ம அதை தலையில மாற்றிக்குவோம் இல்லையா. ஸோ -1/2 - 1 + 3x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இலாஸ்டிசிட்டி, இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அந்த டிமாண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இது சீக்குவல் டு ஃபார்முலா ஏன் இருக்கா, மைனஸ் சப்ளைல மைனஸ் வராது, எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி. அதனால தான் நம்ம ரெசிப்ரோக்கா இருக்கணும். ஸோ மைனஸ் பி என்ன கொடுத்துருக்கு, 400 - -2x - 3x² / x இன்ட்டு டிஎக்ஸ் பை டிபி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -1/2
1 plus 3 x. இந்த minus minus என்ன இருக்கும்? இங்கு இதோ இதோ விட்டுக்கும். இங்கு dx. P value substitute பண்ணிக்கிறுமா? By x. This one dx by dp. சோ நம் இது வந்து கரெக்ட்டுதான். இப்போ இந்த minus minus என்ன இருக்கும்? Plus ஆயிரும் இல்லையா? சோ 4 வந்து minus 2x minus 3x by 2x bracket 1 plus 3x. இப்ப நம்ம வந்து new d கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1 by new d கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோ திஸ் ஒன் 1 minus அப்புறமா போட்டுக்கலாம். இது ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்திக்கோ. 2x by இங்க என்ன இருக்கு 1 plus 3x then 4 வந்து minus 2x minus 3x square அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? mr ஓட வேல்யூ இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். சோ கன்சிடர் இங்க p bracket இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பி என்னன்னு கொடுத்துருக்கு திஸ் ஒன் ஈக்குவல் டு 400 மைனஸ் 2x மைனஸ் 3x பி வேல்யூ இன்ட்டு 1 மைனஸ் இங்கே இது 1 பை நியூடி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2x இல்லையா. ஸோ 2x 1 பிளஸ் 3x பை 400 மைனஸ் 2x மைனஸ் 3x ஸ்கொயர். இப்போ இதில் நமக்கு கேன்சல் ஆகிறது முதல்ல யூ டேக் எல்சிஎம் தென் கேன்சல். இது இது அப்படியே கேன்சல் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன இருக்கு 1 இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்து தான் கேன்சல் பண்ணும். இதை அப்படியே எழுதிக்க இன்ட்டு வென் யூ டேக் எல்சிஎம் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க 2x மைனஸ் 3x ஸ்கொயர். இதில் எப்படி தான் மைனஸ் மைனஸை உள்ளே கொண்டுப்போம். ஸோ மைனஸ் 2x திஸ் ஒன் தென் மைனஸ் 3 டூ தார் 6ஆ அப்போ 6x ஸ்கொயர் பை இதில் அப்படியே எழுதிட்டு இங்கே 2x மைனஸ் 3x ஸ்கொயர். நவ் யூ கேன் கேன்சல் திஸ் இங்கே நீங்கள் எழுதிக்கிற மாதிரி வச்சுக்க 2x மைனஸ் 3x ஸ்கொயர். ஸோ தட் இங்கே ரிமைனிங் என்ன இருக்கு 400 மைனஸ் 2x மைனஸ் 2x மைனஸ் இந்த ஆன்சர் நமக்கு வரணும். இந்த ஆன்சர் வந்தால் கரெக்டு தென் மைனஸ் கரெக்டு இந்த 9x ஸ்கொயர் வருது. அப்போ நமக்கு இந்த இப்போ இது வந்து எம்ஆர். அப்போ இந்த எம்ஆரோட ஆன்சரும் இந்த ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால வி ஹேவ் ரூல் திஸ் ப்ராப்ளம். தேர்ஃபோர் எதுக்கு ஈக்குவல் டு ஆர். ரொம்ப ஈஸியான சந்தர். நம்ம என்ன படத்தை கண்டுபிடிச்சோம்னா ரெவன்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் எம்ஆர் பை சாரி டிஆர் டிஆர் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சோம். தென் ஆஃப்டர் தட் வாட் வி ஃபவுண்ட் மிஸ் ஒன் பி கொடுத்துருந்தது இல்லையா அதில் டிபி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த அதுவே ரெசிப்ரோக்கில் மாற்றி டிஎக்ஸ் பை டிபி தென் ஆஃப்டர் தட் ஃபார்முலா என்ன வரும் b by x then into dx by dp அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.